ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாச கடைப்பிலேருந்து கல்யாண குமார் பேசுகிறேன். இன்று ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விழுப்புரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பற்றி தான். இந்த கல்லூரியுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கல்லூரிக்கு நம்ம வெற்றி விகாச அகாடமி கொடுத்துருக்கக்கூடிய ரேங்கிங் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். எம்பிபிஎஸ் தவிர்த்து வேறு என்னென்ன கோர்சஸ் இந்த கல்லூரியில் ரன் ஆகுதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கல்லூரியுடைய எம்பிபிஎஸ் சீட் மேட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்க்க போகிறோம். லைப்ரரி அண்ட் ஹாஸ்டல் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கல்லூரியில் இணைந்து செயலற்றக்கூடிய அஃபிலியேட்டட் ஹாஸ்பிட்டலோட டீட்டெயில்ஸ், அதாவது ஆவரேஜ் பேஷண்ட் ஃப்ளோ, எவ்வளோ பெட்ஸ் இருக்குது, வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இதை பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த கல்லூரிய எப்படி ரீச் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நேரடியாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓகே சார். சார், விழுப்புரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இந்த காலேஜுடைய ஹிஸ்ட்ரி பற்றி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக. தமிழக அரசால் நடத்தப்படக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரியில் ஒரு மிக முக்கியமான இடம் இந்த விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு இருக்குது. இது கடந்த 2010 விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய முண்டியம்பாக்கம் அப்படின்ற இடத்துல தொடங்கப்பட்டது, சரிங்களா? ஓகே சார். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விழுப்புரம் மாவட்ட மக்கள் அல்லாது அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய கடலூர், திருவண்ணாமலை அங்கேருந்து வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு கூட வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து த தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு கீழே அஃபிலியேட் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம தமிழக அரசால் நடத்தப்படக்கூடிய பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், சரியா? ஓகே சார். சார், இந்த காலேஜோடைய அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், முண்டியம்பாக்கம் அப்படின்ற இடத்துல மெடிக்கல் காலேஜ் ரோட், அந்த தெருவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியை வச்சு தான் அந்த பேர் வச்சுருக்காங்க. இதோடய பின்கோடு பார்த்தீங்கன்னா 605601, ரைட்டா? இதோடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், 04146, ஸ்லைட்லையும் கொடுத்துருக்கேன் பாருங்கள், 232400, சரிங்களா? இது ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, பட் வந்து இது இப்போதைக்கு வந்து ஒர்க் ஆகலை, மேபி சீக்கிரம் ஒர்க் ஆகலாம் அப்படின்னு நம்புகிறோம், சரியா? ஓகே சார். சார், இந்த காலேஜுக்கு நம்மளுடைய வெற்றி விகாஸ் அகாடமியிலேருந்து கொடுக்கக்கூடிய ரேங்கிங் வந்து என்ன சார்? கண்டிப்பாக ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரேங்கிங்லாம் பெருசாக பார்க்க தேவையில்லை. இருந்தாலும் இந்த கல்லூரியை பற்றின ஒரு அடிப்படை புரிதல் உங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் இந்த ரேங்க் கொடுத்துருக்கோம். இந்த கல்லூரியில் சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய கட்டாப் மதிப்பெண், இந்த கல்லூரியில் அமைந்திருக்கக்கூடிய அமைவிடம், இங்கே வரக்கூடிய பேஷண்ட்ஸ் ஃப்ளோ, இது எல்லாத்தையும் இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் அனலைஸ் பண்ணி தான் நம்ம ரேங்க் கொடுத்துருக்கோம். அந்த வகையில் இந்த கல்லூரிக்கு நம்ம வெற்றி விகாஸ் அகாடமி கொடுத்துருக்கக்கூடிய ரேங்க் வந்து 15வது இடம், அதாவது தமிழ்நாடு லெவலில். ஆல் அக்ராஸ் இந்தியா பொறுத்தவரைக்கும் 181வது இடத்துல இருக்குது. நீங்கள் ரேங்கை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒருவேளை உங்களுக்கு விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சுன்னா நீங்கள் தைரியமாகவும் சந்தோஷமாகவும் உங்களுடைய எம்பிபிஎஸ்ஸை படிக்கலாம், சரியா? ஓகே சார். சார், இந்த காலேஜில் எம்பிபிஎஸ் தவிர்த்து வேறு முக்கியமான கோர்சஸ் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது? கண்டிப்பாக கண்டிப்பாக. கடந்த 2019-2020 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிஜி கோர்சஸ் ரன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 5 ஸ்பெஷாலிட்டிஸில் பிஜி கோர்சஸ் இருக்குது, சரிங்களா? இதை தவிர்த்து பேராமெடிக்கல் டிகிரி, டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸும் நடத்துகிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நர்சிங் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்து இந்த கல்லூரியில் ரன் ஆகிட்டு இருக்கு, சரியா? ஓகே சார். சார், இந்த காலேஜில் எத்தனை மெடிக்கல் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது சார்? சரியாக இந்த வருடம் 100 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. இதில் 85 சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டிஎம்இ நடத்தக்கூடிய, அதாவது டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் நடத்தக்கூடிய ஸ்டேட் கோட்டாவுக்கு வந்துடும். அதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய 15 சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போயிடும், சரியா? ஓகே சார். சார், இந்த காலேஜுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ இந்த கல்லூரி ஒரு மிகப்பெரிய பரந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வெல் அண்ட் குட்டாக இருக்கும், சரிங்களா? இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இந்த பில்டிங்கில் 3வது ஃப்ளோரில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளாஸ் ரூம்ஸ் செமினார் ஹால்ஸ் எல்லாமே இருக்குது. முக்கியமாக வந்து ஒரு ஏசி கிளாஸ் ரூமும் இருக்குது, சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 250 மாணவர்கள் ஒரே நேரத்தில் அமைந்து படிக்கும் வகையில் இருக்குது. அந்த கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா ஆடியோ விசுவல் எய்ட்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், இன்டர்நெட் எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இதை தாண்டி இந்த கல்லூரியில் வந்திருக்கக்கூடிய 2 முக்கியமான டிபார்ட்மெண்ட் வந்து பார்க்கணும்னா ஹிஸ்டோபத்தாலஜி, மார்பிட் அனாட்டமி. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 700-750 இன்வெஸ்டிகேஷன் இங்கே நடத்துகிறாங்க. இன்னொரு மிக முக்கியமான துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபேத்தாலஜி, அதாவது நுண்ணுயிர் துறை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1300 பேஷண்ட்ஸ்க்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் இங்கே நடக்குது. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு அட்டாப்சி மற்றும் பயாப்சி வந்து 1200 ஸ்பெசிமென்ஸ்க்கு பண்ணுறாங்க, சரியா? மனிதர்களுக்குன்னு சொல்ல முடியல, ஏன்னா இறந்து போயிட்டாங்க இல்லையா. ஸோ இது போக வந்து இங்கே கல்லூரியில் இருக்கக்கூடிய மியூசியமில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் சாம்பிள்ஸ் ஒரு 500 இருக்குது. அதே மாதிரி ஸ்பெசிபன் அண்ட் மெடிக்கல் பிளான், மெடிசன் பிளான்ஸ் வந்து ஒரு 40 இருக்குது.
ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிசன் பிளான்ஸ் வந்து ஒரு 60 இருக்கு, ட்ரக் சார்ட்ஸ் வந்து ஒரு 100 கொடுத்துருக்காங்க. சரியா, இது எல்லாமே மாணவருடைய கல்வி கற்கும் திறனை மேம்படுத்துவதற்காக இந்த கல்லூரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சரியா, ஓகே சார். சார், இந்த காலேஜில் இருக்கக்கூடிய லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக, இந்த கல்லூரியில் ஒரு ஸ்ட்ராங்கான லைப்ரரி இருக்குது. கிட்டத்தட்ட 1200 ஸ்கொயர் மீட்டரில் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. 100 மாணவர்கள் ஒரே நேரத்தில் அமர்ந்து படிக்கும் வகையில் செயல்பட்டுருக்கு. கிட்டத்தட்ட 7000 டெக்ஸ்ட் புக்ஸ், அதாவது 7000 டெக்ஸ்ட் புக்ஸ் இந்த மெடிக்கல் ஃபீல்டு. ஸோ நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் என்ன டைட்டிலில் புக் தேடினாலும் கண்டிப்பாக இருக்கும். இது போக வந்து ஒரு 100 ஜேர்னல்ஸ் வாங்குறாங்க, இன்க்ளூடிங் இந்தியன் அண்டு ஃபாரின் ஜேர்னல்ஸ். சரியா, ஓகே சார். சார், இங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஃபீஸும் வந்து ரொம்ப குறைவு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனித்தனி ஹாஸ்டல்ஸ் ரூம் கொடுத்துருக்காங்க. 84 ரூம்ஸ் வந்து பாய்ஸுக்கும் 84 ரூம்ஸ் கேர்ள்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 250 மாணவர்கள் தங்கிக்கலாம். சரிங்களா, இது போக வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக் அம்யூனிட்டிஸான மெஸ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க, லாண்ட்ரி சர்வீஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ சிஸ்டம் இருக்குது, இன்வெர்டர் சிஸ்டம் இருக்குது, வைஃபை கொடுத்துருக்காங்க, சோலார் வாட்டர் ஹீட்டர் இருக்குது, ஸோ ஜிம் இருக்குது, நியூஸ் பேப்பர் ஃபெசிலிட்டி இருக்குது, ஸோ இந்த மாதிரி டிவி இருக்குது. இந்த மாதிரி மாணவர்களுக்கு அடிப்படை தேவை எல்லாமே இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜோடைய ஹாஸ்டலோடு கம்பேர் பண்ணக்கூடாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அம்யூனிட்டிஸ் எல்லாமே இந்த கல்லூரியில் ஹாஸ்டலில் இருக்குது. சரியா, ஓகே சார். சரி, இந்த காலேஜோட அஃபிலியேட்டடாக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் பற்றி சார். கண்டிப்பாக, ஒரு மெடிக்கல் காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணணும்னா அதோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் தான் மிக முக்கியமான பங்கேற்றிருக்கும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இது வந்து இந்த கல்லூரியுடைய இணைந்து பணியாற்றிருக்கு. சரியா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 650 டீச்சிங் பெட்ஸும் 500 நான் டீச்சிங் பெட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000-2500 அவுட் பேஷன்ஸ் வந்து வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி இன்பேஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 90% வந்து ஆக்குபன்சியில் இருக்குது. சரியா, ஸோ இதை தாண்டி வந்து பிளட் பேங்கை பற்றி சொல்லி ஆகணும். 2010 தான் அந்த பிளட் பேங்க் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 800 யூனிட் பிளட் வந்து நீங்கள் ஒரே நேரத்தில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ நீங்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், பிளட் பேங்கோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்தா அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்டோட ஸ்ட்ரென்த்தும் இருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வகையில் பிளட் பேங்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஏரியா மக்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு யூனிட் எது அப்படிங்கிறீங்கன்னா ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் யூனிட் வந்து விழுப்புரம் ஹாஸ்பிட்டல் வந்து ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா பண்ணிட்டுருக்காங்க. இது போக வந்து லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் லேபரேட்டரி இருக்குது, சிடி அண்ட் எம்ஆர்ஐ இருக்குது, மெமோகிராஃபி இருக்குது, அதுக்கப்புறம் எக்ஸ்ரே இருக்குது, அல்ட்ராசோனோகிராம் இருக்குது. ஸோ எல்லா லேப் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. சரியா, இது போக வந்து ரெண்டு ஒரு ஆர்ஹெச்டிசியும் ரெண்டு பிரைமரி ஹெல்த் சென்டரும் இருக்குது. ஆர்ஹெச்டிசியும் பிரைமரி ஹெல்த் சென்டரும் வந்து பார்த்திங்கன்னா தோகைப்பாடி அப்படின்ற இடத்துல செயல்படுது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த கல்லூரிலேருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்து கண்டமண்டி அப்படின் தான் நினைக்கிறேன். அப்படி தான் சொல்லணும், கண்டமண்டியா கண்டமாண்டியா அப்படின்னு தெரியல, கண்டமண்டின்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த கல்லூரிலேருந்து கரெக்டாக ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சரியா, ஓகே சார். சார், இந்த காலேஜுடைய அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துறீங்க சார். இந்த காலேஜுக்கு ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்ல? கண்டிப்பாக சென்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் தொலைவில் விஎம்சி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி அமைந்திருக்கக்கூடிய இடமும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு தேனி நேஷனல் ஹைவேல தான் இருக்குது. சரியா, ஸோ இந்த விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஒரு 15 மினிட்ஸில் வந்து நீங்கள் வந்துடலாம். அதே மாதிரி விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒரு 10 ஒரு 15 நிமிஷத்தில் இந்த கல்லூரிக்கு எங்கே வந்துடலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். விழுப்புரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பார்த்தீங்கன்னா அடிப்படை தகவல் எல்லாமே இந்த வீடியோ மூலமாக நம்ம ஷேர் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இது தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சிக்கும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.